வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறீங்கன்னா, அங்க பாருங்க, எங்க தேங்காய் மரத்துல தென்னை மரத்துல நிறைய இளநீர் இருக்கு. இன்னைக்கு இளநீரை பறிக்கிறோம், குடிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்க சேனலை முதல் முறை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இளநீர் பார்த்து சாப்பிடலாம். பாருங்க, ஒவ்வொரு பாலையிலையும் எனக்கு காய் வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள், நான் இதுக்கு கீழே இருந்த அந்த பாலை தான் அறுத்துருக்கேன். இது அதுக்கு கீழே இருந்ததுலேயே அதை அறுத்துருக்கேன். அப்புறமா அதை இங்கேருந்து அந்த பாலையை அறுத்துருக்கேன், இங்கேருந்து அந்த பாலையை அறுத்துருக்கேன். இப்போ மேலே குருத்தில் பாருங்கள், இது வந்து இன்னும் கொஞ்சம் பிஞ்சியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் முத்தணும். அதுக்கு மேலே அப்படியே காய் வந்துக்கிட்டே இருக்குங்க எனக்கு. இந்த தென்னை மரத்தை எப்படி பராமரித்தேன் அப்படின்ற வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஏன்னா மூணு மரத்தையும் நான் கிட்டக்கிட்ட வச்சுட்டேங்க. இது பாருங்கள், மூணு மரமும் ரொம்ப கிட்டக்கிட்ட வச்சுட்டு ரொம்பவே காய் வராமல் கஷ்டப்பட்டுருந்தேன். அதுக்கப்புறமா நான் உர மேலாண்மைலாம் எப்படி பண்ணேன் அப்படின்ற அந்த வீடியோவை போய் பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற தென்னை மரத்துக்கும் நீங்கள் தாராளமாக இப்படியே பண்ணலாங்க. கத்தி உடஞ்ச கத்தி தாங்க, ஆனா சூப்பரா கட் பண்ணும் பாருங்க. சொல்லுங்க. இது பழமா? தேங்காய் இது இளநீர் சொல்லு. ம், சொல்லு. நல்லா இருக்குது. நீ நோண்டி சாப்பிடு, நோண்டி சாப்பிடு.
வாழை மரத்தில் இலையில் எண்ணெய் குடிக்கலாம் எப்படின்னு பாருங்க இடியா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம வெட்டிட்டு குடிக்கும்போது தண்ணியெலாம் கீழே ஊற்றும் அதனால் இப்படி ஒரு வாழை இலையை வெட்டி இந்த இடத்துல இப்படி இளநீரை வச்சு அப்படியே குடித்தோம் அப்படின்னா தண்ணி இங்கே சூப்பராக வரும் நல்லா குடிக்கலாங்க எண்ணெய் குடிச்சாச்சுங்க வழுக்கியும் ஃபுல்லா சாப்பிட்டாச்சு இன்னுமும் இளநீர் இருக்கு வெயிலுக்கு சூப்பரான இளநீர் குடிச்சாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ நிறைய பார்க்கணும் அப்படின்னா பாபு ஆர்கானிக் கார்டன் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஹாலில் போடுங்க இதுக்கப்புறம் வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்